தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அகில உலக நாடுகளிலே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு இறைவனை பாதுகாப்பாக அடைக்கலமாக கோட்டை சுவராக இருக்க வேண்டும் என்றும் இந்த நோய் மென்மேலும் பரவப்படாமல் இருக்க மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் இந்த வழிபாட்டிலே பங்கேற்போம். புனித அண்டி வருகின்ற அத்தனை பேருக்கும் அருள் பாலிக்கின்ற புனித ஆரோக்கிய எண்ணெய் நம்முடைய வேண்டுதலை ஏற்று இந்த உலக மக்களை பாதித்திருக்கிற இந்த நோயிலிருந்து பதட்டங்களிலிருந்து பயங்களிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடவும். அவர் கரத்திலே இருக்கிற அந்த குழந்தை இயேசு நமக்கு ஆற்றலையும் அனுபவங்களையும் தர வேண்டும் என்று மற்றும் மன்றாடுவோம். நல்லாயனாகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே திருப்பாடலை நாம் இப்பொழுது வாசிப்போம். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நல்லாயன், எனக்கு ஏதும் குறையில்லை, பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பார செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார், மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும், என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலம் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, இதுவரை காலமெல்லாம் நம்மை கடம்பிடித்து வந்த அந்த கடவுள் தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார், நம்மிலே செயல்படுகிறார், நம்மை வாழ்விக்கின்றார், நம்மை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போவோம். ஏனெனில் நாம் தனித்து விடப்படவில்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மிடம் செயல்படுகின்ற ஆற்றல்மிக்க கடவுள் உலக முடிவரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இதோ இந்த நற்கருணை வேளையிலே காலமெல்லாம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே திரு அவையோடு இணைந்து நமது பேராலயத்தினுடைய பங்கு மக்களோடு, சிறு பயணிகளோடு, இங்கு பணிபுரிகின்ற தன்னார்வ தொண்டர்களோடு, இங்கு பணிபுரிகின்ற அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற அத்தனை வியாபாரிகள் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய ஜபங்களையும் இறைவன் ஏறெடுத்து மனிதகுல மீட்புக்காக பயன்படுத்தி எழ வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறுக்கமான இதயத்தோடு, மனம் கசிந்த இதயத்தோடு அன்னையின் பீடத்தின் முன்னால் குழுமி இருக்கின்றோம். மூடப்பட்ட ஆலயத்தில் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் மக்களுடைய பாதுகாப்பு விரும்பி அரசு ஆணையையும் ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியானது உலகளாவிய நிலையில் இருக்கிற தொலைக்காசி நேயர்களையும் ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே இந்த ஒளிபரப்பானது மக்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. எல்லா மக்களும் நலம் பெற வளம் பெற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கொரோனா வைரஸ் பரவுதலிலிருந்து எம்மை இறைவன் காக்க வேண்டும் என்ற ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, இந்த புதிய கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்க உம் பாதத்தை வந்தடைந்துள்ளோம். இது பல உயிர்களை பலிகொண்டு மேலும் பலரை பாதித்துள்ளது. இந்த வைரஸின் தன்மையையும் காரணத்தையும் அதன் பரவுதலையும் ஆய்வு செய்வோர் மேலும் அதன் பரவுதலில் அலைகளை தடுப்பதற்காக பணியாற்றும் அனைவர் மேலும் மது கருணையை பொழிந்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும்
மனதையும் தொட்டு வழி நடத்தி அருளும். அவர்கள் நோயிற்றோர்களுக்கு திறமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். மேலும் இந்த தொற்று நோய்களுக்காக சிகிச்சையையும் தீர்வையும் காண வேண்டிய அரசாங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உமது ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இல்லம் செல்ல வரம் தாரும். அனைவரின் நலனுக்காக உழைக்கவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு நல்ல மனதை தந்தருளும். தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்து கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித கிளாரா மாலே, புனித அந்தோனியாரே, புனித செபஸ்தியாரே, அண்டி வருகின்ற அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையே, திருத்தந்தையின் அன்னை மரியாளை நோக்கிய ஜபம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கிய திருத்தந்தையினுடைய இறை வேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ரோமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது, எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, மது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற அன்னையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோளை நிராகரிக்காமல் எங்கள் ஒவ்வொருவரின் ஆபத்திலும் எங்களுக்கு விடுதலையாய் அன்பை ஆசியை உமது அன்பு மகன் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுத்தாரும். புனித ஆரோக்கிய அன்னையே, அண்டி வருகின்ற அனைவருக்கும் அருள் தருகின்ற அன்பு தாயே, அன்று எந்த திருக்கரங்களால் பால்கார பாலகனையும் மோர்கார சிறுவனையும் கலங்கியிருந்த கப்பலையும் ஆசீர்வதித்தீரோ, அதே திருக்கரங்களால் இதோ கலங்கி இருக்கிற உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும், இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களை நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்திய உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவுடன் பரிந்து பேசியவர்களும் இந்த நோய் மேலும் பரவாமல் இருக்கவும் மக்கள் பாதுகாப்படையவும் பயம் கீழே இவற்றிலிருந்து அவர்கள் வாழ்வின் நிலை அடையவும் தேவையான உம்முடைய அருளையும் ஆசீரையும் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தருமாறு நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பயணிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையாக தமிழக அரசின் அறிவுறுத்துதலின்படி பேராலயத்தின் பொறுப்பில் உள்ள அனைத்து ஆலயங்களும் தற்காலிகமாக மக்கள் வழிபாட்டிற்கு மூடப்படுகிறது. எவ்வித பொது வழிபாடும் நமது பேராலயத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை நடைபெறாது. மக்கள் தங்கள் குடும்ப ஜபத்திலும் ஜபமாலையிலும் தனி ஜபத்திலும் இந்த இக்கட்டான சூழலிலிருந்து மீட்கப்பட புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையோடு இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஜபிக்க
பாசத்தோடு அன்போடு அழைக்கின்றோம். Dear devotees and pilgrims and parishioners, in order to safeguard the people from coronavirus, the state government advised us to close the churches for the worship. Hence, the Shrine Basilica and its churches will be closed for the public worship. Sorry for the inconveniences. We wish and pray for the good health of the people, especially from the epidemic of coronavirus. Please pray the rosary together with your family to rescue this dangerous situation. May Our Lady of Good Health and Infant Jesus will bless you and your families. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு ஆறுதலாக அடைக்கலமாக பாதுகாப்பாக இருந்து உங்களை வழிநடத்த தேவையான தூயாவின் குறைகளை தந்து உங்களோடு என்றும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.